ஆதி அப்படிங்கற ஆக்டர் வந்து மிருகம் திரைப்படம் மூலமா வந்து பிரபலம் ஆனாலும் அவருக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுத்த திரைப்படம்னா ஈரம் தான். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜோனர் அப்படிங்கறத தாண்டி ஆதி ஒரு போலீஸ் ஆபீசரா படத்துல கலக்கு கலக்குன்னு கலக்கி இருப்பாரு. அண்ட் அந்த படத்தை வந்து அறிவழகன் அப்படிங்கறவர் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இருக்கார்ல அவர்தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்போ என்னன்னா நிறைய சீக்வல் மூவிஸ் வந்துட்டே இருக்கறதால ஈரம் பாட்டுவும் வரப்போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குங்க. அறிவழகன் ஆல்ரெடி அருண் விஜய் கிட்ட ஒரு கதை சொல்லி அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வர்க் பிஸியா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில அறிவழகன் மறுபடியும் சங்கர் சார்ட்ட போய் ஈரம் 2 ஓட ஸ்கிரிப்ட் சொல்ல சங்கர் சார் ஓகே அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காராம். சோ அநேகமா ஈரம் 2 கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய டவுட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச அதே ஆர்டிஸ்ட் மறுபடியும் செகண்ட் பார்ட்ல நடிக்க போறாங்களா அப்படிங்கறதா கேள்விக்குறி. ஏன்னா வந்து சீக்வல் மூவிஸ்னாலே சில திரைப்படங்கள் அப்படியே அதே காஸ்ட் அண்ட் க்ரூ கண்டினியூ ஆகும். சில திரைப்படங்கள் இவருக்கு பதில் இவர் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாத்திடுவாங்க. சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தவங்க எல்லாரும் செகண்ட் பார்ட்ல இருக்காங்களான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.